இந்த தலைப்பை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் இந்த தலைப்பிற்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு நிகழ்வை மேற்கோள் காட்டி இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் நுழைவோம். இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு மனிதர் முன்னாள் காலத்திலே ஒரு ஊருக்கு செல்கிறார். அந்த ஊருக்கு சென்று 1000 தீனாரை கடனாக கேட்கிறார் ஒரு மனிதரிடத்தில். அந்த மனிதர் கேட்கிறார், 1000 தீனாரை நீ என்னிடத்திலே கேட்கிறாய், அதற்கு யார் சாட்சி? இந்த கடனை நீ வாங்குவதற்கு யாரை சாட்சியாக கொண்டு வந்திருக்கிறாய்? அவர் சொன்னார், என்னிடத்திலே எந்த சாட்சியும் இல்லை, கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் ஒருவன் தான் இந்த சாட்சிக்கு போதுமானவன் என்று. சுப்ஹானல்லாஹ். மறுபடியும் அந்த மனிதர் கேட்கிறார், சாட்சியை அல்லாஹ்வாக மாற்றுகிறாய், கஃபீல் யார், இதற்கு பொறுப்பாளன் யார், நீ கொடுக்க வேண்டும் அல்லது யார் பொறுப்பெடுக்கிறாரோ அவர் கொடுக்க வேண்டும், அந்த பொறுப்பாளன் யார்? அவர் சொன்னார், இந்த ஊரில் யாரையும் எனக்கு தெரியாது, கஃபா பில்லாஹி கஃபீலா, கஃபா பில்லாஹி கஃபீலா, அல்லாஹுவே நான் அதற்கு கஃபீலாக ஆக்குகிறேன் என்று, பொறுப்பாளனாக ஆக்குகிறேன் என்று. அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதை இந்த காலத்தில் இது சாத்தியமா என்றால் முடியாது. ஒரு இடத்திலே சென்று கடன் கேட்கும் போது அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து கேட்கிறேன் கொடுங்கள் என்று கேட்டால் யார் கொடுப்பார்கள்? ஆனால் அவர் ஈமானிய பண்பு அதை ஏற்றுக்கொள்கிறது. அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து ஒரு மனிதன் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய பேரை பொறுப்பாக வைத்து ஒரு மனிதன் கேட்கிறான், நான் இந்த கடனை கொடுக்கிறேன் என்று கூறி அந்த 1000 தீனாரை ஒரு தவணைக்கு அவர் கொடுத்து விடுகிறார். அந்த மனிதரும் அந்த 1000 தீனாரை வாங்கி கொண்டு கடல் கடந்து பயணம் செய்து தன்னுடைய ஊருக்கு செல்கிறார், ஊருக்கு சென்று விடுகிறார். அந்த கடனை திருப்பி தர வேண்டிய நேரம் வருகிறது. அவர் அந்த 1000 தீனாரை எடுத்துக்கொண்டு கடன் வாங்கியவர் கரைக்கு வருகிறார். கடல் தாண்டி அவருடைய ஊர் இருக்கிறது. கரைக்கு வந்து கப்பலிலே ஏறி கடன் கொடுத்தவரிடத்திலே அதை கொடுத்து விடுவோம் என்று வருகிறார். ஆனால் கரைக்கு வந்து பார்த்தால் எந்த கப்பலும் இல்லை. அந்த கரையை, அந்த கடலில் ஏற்பட்ட சீற்றம், வெள்ளத்தின் காரணமாக, சீற்றத்தின் காரணமாக எந்த பயணமும் அந்த கரைக்கு செல்ல முடியாது. அதனால் அந்த மனிதர் அந்த கரைக்கு அருகிலே வந்து அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார். அவர் சொன்னார், யா அல்லாஹ், அல்லாஹும்ம, நீ அறிவாய் யா அல்லாஹ், நான் அந்த ஊருக்கு சென்று அந்த மனிதரிடத்திலே 1000 தீனாரை கடனாக கேட்டேன். அவர் கேட்டார், இதற்கு யார் சாட்சி என்று, நான் உன்னை சாட்சியாக மாற்றினேன். நான் அவரிடத்திலே 1000 தீனாரை அவர் கேட்டபொழுது சாட்சியை நீயாக மாற்றிவிட்டு மறுபடியும் அவர் கேட்டார், கஃபீல் யார் என்று, பொறுப்பாளன் யார் என்று, நான் உன்னை கஃபீலாக ஆக்கினேன். யா அல்லாஹ், அந்த தவணை வந்துவிட்டது, ஆனால் என்னால் பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லை, நீ அறிகிறாய் அதை என்று கூறி ஒரு கட்டையை எடுத்து அதிலே 1000 தீனாரை வைத்து அதில் ஒரு கடிதத்தையும் வைத்து அவர் அந்த கடலிலே தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார், யா அல்லாஹ், இதை நீ அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடு என்று கூறி கடலிலே எரிந்துவிட்டு சென்று விடுகிறார். கடனை வாங்க காத்திருக்கக்கூடிய, கடனை திருப்பி வாங்க காத்திருக்கக்கூடிய அந்த கடன் கொடுத்தவர் அடுத்த கரையிலே நிற்கிறார். அவர் வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கிறார். ஆனால் எந்த கப்பலும் வராததை அறிந்து அவர் திரும்பக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டை கரை ஒதுங்குகிறது. அவர் அந்த கட்டையை எடுத்து வீட்டிற்கு தேவையாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கூறி அவர் அந்த கட்டையை எடுத்து வீட்டிற்கு பயணிக்கிறார். வீட்டில் சென்று அந்த கட்டையை அவர் பிளந்து பார்த்தால் அதில் 1000 தீனாரும், சுப்ஹானல்லாஹ், அவருடைய கடிதமும் அதில் இருக்கிறது. அந்த மனிதர் உடனடியாக அல்லாஹ்வை புகழ்ந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். கடன் கொடுத்தவர், கடனை திருப்பி கொடுத்தவர், அந்த 1000 தீனாரை கொடுத்து கடலிலே தூக்கி எறிந்தவர், அவருக்கு மறுபடியும் அச்சம் வருகிறது. ஒருவேளை அந்த 1000 தீனார் அவருக்கு செல்லாமல் இருந்திருந்தால் என்று கூறி மறுபடியும் 1000 தீனாரை எடுத்து கடல் கடந்து பயணம் செய்து கடன் கொடுத்தவரை சந்திக்கிறார். சந்தித்து சொன்னார், இதோ 1000 தீனாரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று. அவர் கேட்டார், எதையாவது நீங்கள் அனுப்பினீர்களா என்று. அப்போதுதான் அவர் நடந்ததை சொன்னார். அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பதிலாக அந்த கடனை கொடுத்து விட்டான், இந்த 1000 தீனாரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று திருப்பி கொடுத்து விடுகிறார். இது ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது. இதில் இந்த மனிதர் அல்லாஹ்வை சார்ந்த விதம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை சார்ந்து அவரும் அல்லாஹ்வை சார்ந்திருந்த விதம், இவற்றையெல்லாம் விளக்குவதற்கு மட்டுமே இந்த வகுப்பை நாம் பயன்படுத்தலாம்.
ஆனால் இந்த நிகழ்வை மனதில் கொண்டு இந்த வகுப்புடைய குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாம் ஆராய்ந்தால் நமக்கு மிக பொருத்தமாக அமையும். அல் வக்கீல், அல்லாஹ்வுடைய பெயர்களில் பண்புகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு உரித்தான ஒரு பெயராக அல்லாஹ் கூறுவது அல் வக்கீல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பாக எம்முடைய அறிஞர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையில் 99 அல்லாஹ்வுடைய பெயர்களை வரிசைப்படுத்துகிறார்கள். அதில் பெரும்பான்மையான அறிஞர்கள் அல் வக்கீலும் அந்த 99 உள்ளது என்றுதான் தெளிவுபடுத்துகிறார்கள். சில அறிஞர்களை தவிர அல் வக்கீல் குர்ஆனிலே 14 முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல் வக்கீல் என்று அல்லாஹ் ஒரு முறை குர்ஆனிலும், வக்கீல் என்று அல்லாஹ் தன்னுடைய பெயரை தன்னுடைய பண்பை 13 முறையும், மொத்தம் 14 முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அவனுடைய பெயராக அவனுடைய பண்பாக அல் வக்கீலை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த சில வசனங்களை பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். சூரா ஆல் இம்ரானுடைய 173 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்ன நாஸ் கத் ஜமஉ லகும் ஃபஹ்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானன் வகாலு ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உங்களிடத்தில் அவர்களிடத்திலே சென்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நபித்தோழர்களிடத்தில் சென்று, இன்ன நாஸ் கத் ஜமஉ லகும், உங்களுக்கு எதிராக மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு இருக்கிறார்கள், ஃபஹ்ஷௌஹும், அவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், ஃபஸாதஹும் ஈமானன், அவர்களுடைய ஈமான் அந்த வார்த்தையால் அதிகரிக்கும். அவர்கள் சொல்லுவார்கள், ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன், அவனே மேன்மையான உயர்வான பாதுகாவலன், அவனே மேன்மையான உயர்வாள உயர்வான பொறுப்பாளன் என்று சொல்லுவார்கள். சூரத்துல் அஹ்சாபுடைய 3 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் மீதே தவக்கூலை வையுங்கள், அவனே பொறுப்புகளை சாட்டப்படுவதற்கு போதுமானவன். சூரா முசம்மில் 9 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிப் லா இலாஹா இல்லாஹு ஃபத்தஹிஸ்ஹு வகீலா. அவன் யார்? ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிப் லா இலாஹா இல்லாஹு, அவனை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை. ஃபத்தஹிஸ்ஹு, அல்லாஹ் கட்டளை இடுகிறான், நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் முஃமின்களே வக்கீலா, பொறுப்பாளனாக அவனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் இந்த வார்த்தையை கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய பெயராக பண்பாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், கால் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நாம் எல்லாம் அறிந்த திக்ர் தான் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், பொறுப்புகளை சாட்டுவதற்கு அவன் மேன்மையாளன், அவன் பொறுப்பாளன், மேன்மையான பொறுப்பாளன். காலஹா இப்ராஹிம் அலைஹி ஸலாம் ஹீன உல்கிய ஃபின்னார், இப்ராஹிம் நெருப்பில் வீசப்படும் போது அதை சொன்னார். சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் நெருப்பில் வீசப்படும் போது அதை சொன்னார். வகாலஹா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன காலு இன்ன நாஸ் கத் ஜமஉ லகும் ஃபஹ்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானன் வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். சூரா ஆல் இம்ரானுடைய 173 வசனம், மேலே பார்த்த வசனம். அல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது, அல்லாஹ் ஒருவன் எங்களுக்கு போதுமானவன், ஒன் நிஅமல் வக்கீல், அவனே மேன்மையான வக்கீல், அவனே மேன்மையான பொறுப்பாளன் என்று சொல்லுவார்கள். நாம் திருமதி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், அபு சஹீத் அல் ஹுதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இமாம் ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா இந்த ஹதீஸை சஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது, நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது, சூரை ஊதக்கூடிய மலக் அந்த சூரை தன்னுடைய வாயின் நுனியில் வைத்தவராக, அல்லாஹ்வுடைய கட்டளை எப்போது வரும் ஊதுவதற்கு என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது, அவருடைய பார்வை அல்லாஹ்வுடைய சூரை வாயின் நுனியில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பார்த்தவராக அவர் காத்து கொண்டிருக்கும் போது நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி
சஹாபாக்களுக்கு அப்படியே உள்ளத்திலே ஒரு பெரும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நடுங்க ஆரம்பிக்கிறார்கள். மறுமையை பற்றி பேசும்போது, நரகத்தை பற்றி பேசும்போது, மறுமை நாளுடைய நிகழ்வுகளை பற்றி பேசும்போது சஹாபாக்களுடைய தன்மை அது. ஃபகால லஹும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைமையை பார்த்தபோது சொன்னார்கள், ககூலு, சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அலல்லாஹி தவக்கல்லா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன், அவனே மேன்மையான பொறுப்பாளன், அலல்லாஹி தவக்கல்லா, நாங்கள் அவனையே சார்ந்திருக்கிறோம், அவன் மீதே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலும் அல் வக்கீல் என்ற பெயரை பயன்படுத்துகிறான், வக்கீல் என்றும் அல் வக்கீல் என்றும் பயன்படுத்துகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸில் அல்லாஹுவை அல் வக்கீல் என்று பயன்படுத்துகிறார்கள். இப்போ வக்கீல் என்றால் என்ன? அரபி மொழியின்படி வக்கல என்ற வார்த்தையிலிருந்து உருவானதுதான் வக்கீல் என்ற சொல். ஒரு காரியத்தை செய்வதற்கு பொறுப்பேற்பவருக்கு, எனக்கு பதிலாக இன்னொருவர் ஒரு காரியத்தை செய்ய பொறுப்பேற்கக்கூடிய நபருக்கு வக்கீல் என்று சொல்லப்படும். ஆனால் அல்லாஹுவை அல் வக்கீல் என்று அழைக்கும் போது என்ன அர்த்தம்? அவன் பொறுப்பாளன். எதற்கு பொறுப்பாளன்? அவனுடைய படைப்புகள் அனைத்திற்கும் அவன் பொறுப்பாளன். எதற்கெல்லாம், எப்படியெல்லாம் அந்த படைப்புகளை படைத்தது, பரிபாலிப்பது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிப்பது, அவர்களுடைய காரியங்களை முடிவு செய்வது, அவர்களை பாதுகாப்பது, இவை அனைத்திற்கும் அல் வக்கீல் அவன் பொறுப்பாளன். படைப்புகளை படைப்பதற்கு, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிப்பதற்கு, அவர்களுடைய காரியங்களை மாற்றி அமைப்பதற்கு, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு, அவர்களை பாதுகாப்பதற்கு, அவர்கள் அவனை சார்வதற்கு அவன் அல் வக்கீல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அல் வக்கீல் என்று அழைக்கிறான். இந்த வக்கீல் என்ற வார்த்தை தான் தவக்குல் என்ற வார்த்தைக்கு எமக்கு வழிவகுக்கும். தவக்குல் என்றால் என்ன? அரபி மொழியின்படி தவக்குல் என்றால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்காக ஒருவரை சாருவது, ஒருவரை பொறுப்பாக ஆக்குவது, அவர் மீது அதை அந்த பொறுப்பை சாட்டுவதற்குத்தான் தவக்குல் என்று அரபியிலே சொல்லுவார்கள். இப்போ அல் வக்கீல் மீது எப்படி நாம் சாருவது? தவக்குல், அல்லாஹுடைய மார்க்க அளவீடின்படி தவக்குல் என்றால் என்ன? இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அத்தவக்குலு, சுப்ஹானல்லாஹ், தவக்குலை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். தவக்குலை அறிந்தால்தான் அந்த தவக்குலை அந்த வக்கீலின் மீது அல் வக்கீலின் மீது எப்படி வைக்க வேண்டும் என்பதை நாம் அறிய முடியும். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அத்தவக்குலு ஹுவ ஸிதுக்கு இஃத்திமாதில் கல்பி அலல்லாஹி மஅல் அக்த் பில் அஸ்பாப். சுப்ஹானல்லாஹ், அரபியிலிருந்து தமிழிலே மொழியாக்கும் போது என்னால் முடிந்த அளவு அதை உங்களுக்கு விளங்க வைக்க முயற்சி செய்கிறேன். அல்லாஹ் அதற்கு எனக்கு உதவி செய்வானாக. காரணிகளோடு, மஅல் அக்த் பில் அஸ்பாப், காரணிகளை எடுத்துக்கொண்டு உறுதியான முறையில் உள்ளத்தால் அல்லாஹுவை நம்புதலுக்கு, அல்லாஹ்வை பொறுப்பாளனாக ஒரு காரணிகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை உள்ளத்தால் பொறுப்பாளனாக ஆக்குவதற்கு தவக்குல் என்று சொல்லப்படும் என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு புரியும் வர வர. இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், தவக்குல் என்றால் صدقُ اعتمادُ القلبِ على الله تعالى في جلبِ المصالح ودفعِ المضار من أمورِ الدنيا والآخرة. உலக காரியங்களிலும் மறுமையின் காரியங்களிலும் நல்லதை செயல்படுத்துவதிலும் தீமையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதிலும் உள்ளத்தால் அல்லாஹின் மீது உண்மையான முறையில் பொறுப்பை சாட்டுதலுக்கு தவக்குல் என்று சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு அறிஞரும் அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையை பாருங்கள். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அத்தவக்குல் என்றால் ஹுவ கத்உன் நதர் அனில் அஸ்பாப் பஅத தஹியத்தில் அஸ்பாப். காரணிகளை செய்து முடித்ததற்கு பிறகு அந்த காரணிகளை விட்டு முற்றிலுமாக விலகி கொண்டு அல்லாவை சார்ந்திருத்தல் அத்தவக்குல். காரணிகள் என்றால் ஒரு செயலை செய்வதற்கு சில வழிகளை எடுத்துக்கொண்டு அந்த வழிகளிலிருந்து முற்றிலுமாக விலகி அந்த வழிகளின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் அத்தவக்குல். விளங்குவதற்கு சொல்ல வேண்டுமென்றால், எமக்கு நோய் ஏற்படுகிறது. அந்த நோய் ஏற்பட்டால் என்ன செய்வோம்? அதற்குரிய மருத்துவத்தை அணுகுவோம். யாராவது ஒருவர், எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, அல்லாஹ் இதை குணப்படுத்துவான் என்று அவர் அறையிலேயே உட்கார்ந்திருக்கிறார், எந்த காரணிகளையும் எந்த மருத்துவத்தையும் எடுத்துக் கொள்ளாமல் என்றால் இவர் யார்? அவர் ஜாஹில். அவர் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை விட்டு விலகிய மூடராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்ன?
அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன, நோய் ஏற்பட்டால் மருத்துவத்தை தேட வேண்டும், அதுக்குரிய நிவாரணியை தேட வேண்டும். நிவாரணியை தேடுகிறார், மருந்தை எடுத்துக் கொள்கிறார், மருத்துவரை அணுகுகிறார், காரணிகளை எடுத்துக்கொண்டார். ஆனால் காரணிகளை எடுத்துக்கொண்டு தன்னால் முயன்றவரை அந்த நோய் செல்வதற்குரிய காரணிகளை எடுத்துக்கொண்டு அந்த காரணிகள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அந்த காரணிகளை எல்லாம் உருவாக்கி அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் நாடினால்தான் இந்த மருத்துவம் எனக்கு பலனளிக்கும் என்று நம்பிக்கை கொள்ளுதல் தான் அத்தவக்குள். இன்னும் புரிய வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபித்தோழர் அதற்காகத்தான் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஒட்டகத்தை நான் அப்படியே விட்டுவிடவா அல்லது கட்டவா? ஒட்டகத்தை அழைத்து வருகிறேன், ஒரு இடத்திலே வைத்தால் அதை கட்டி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளவா அல்லது அதை கட்டாமல் விட்டுவிட்டு அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று விட்டுவிடவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவக்கல், அதை கட்டு, அதன் மீது அல்லாஹ் அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள். சுப்ஹானல்லாஹ். ஒட்டகத்தை கட்டு முதலில், அது உன்னுடைய தரப்பில் இருந்து ஒரு செயல் முன்வைக்கப்பட வேண்டும். உன்னால் முடிந்த அளவு அந்த ஒட்டகத்தை பாதுகாக்கக்கூடிய முயற்சியை நீ செய்ய வேண்டும், அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மேலும் சொன்னார்கள், தவக்குலுடைய விளக்கத்திற்கு, ஃபத்தவக்குலு ஹுவ ஜிமாஉல் ஈமான் வ ஹுவ நஹாயத்து தஹ்கீகித் தௌஹீத். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், தவக்குல் என்றால் அதுதான் ஈமானுடைய முழுமை. ஈமானை சார்ந்தது தவக்குல், நம்பிக்கையை சார்ந்தது தவக்குல், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அடிப்படையை கொண்டது தவக்குல், அதுதான் தௌஹீதுடைய முழுமை, தௌஹீதுடைய எல்லை என்று சொன்னார்கள். தௌஹீதை உறுதிப்படுத்துவது அத்தவக்குல் தான். ஒரு மனிதருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால், அவர் நாளை மறுமையிலே சொர்க்கவாதியாக அந்த ஈமானை கொண்டு நுழைய வேண்டுமென்றால், அவருடைய தவக்குல் முழுமையாக்கப்பட வேண்டும். அவருடைய தவக்குலில் குறை இருந்தால், அவருடைய தவக்குல் குறைவானதாக இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஈமானை அங்கீகரிக்க மாட்டான். குர்ஆனுடைய பல வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நபிமார்களுடைய கட்டளைகளை அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட முஃமின்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அந்த தவக்குலை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று. ஆச்சரியப்படுவதற்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசக்கூடிய இந்த வசனங்கள் எமக்கு தெளிவுபடுத்துவது. சூரத்துல் ஃபுர்கான் 58வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உயிருள்ள என்றும் மரணிக்காத அந்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவன் உயிருள்ளவன், அவன் மரணிக்க மாட்டான். நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய, நீங்கள் பொறுப்பை வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல் ஹை, அவனை தவிர உலகத்தில் எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹை, அதற்கு பிறகு என்ன, அல் கையூம், அவன் உயிர் உள்ளவன், நிலையானவன், அவனுக்கு மரணம் இல்லை. இப்போ உலகத்திலே யாரை சார்ந்திருந்தாலும் அவர்கள் நிலையானவர்கள் அல்ல, அவர்களுடைய முடிவு நிலையானதல்ல. வத்தவக்கல் அலல் ஹை அல்லதீ லா யமூத் வஸப்பிஹ் பிஹம்திஹி, அவனையே புகழுங்கள், புகழ்ச்சி செய்யுங்கள். وسبح بحمده عند الله சொல்கிறார். சூரத் الاحزاب 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூரத் الاحزاب உடைய 3வது வசனம், وتوكل على الله, அல்லாஹ்வே முழுமையாக சார்ந்திருங்கள், தவக்குலை அவன் மீது வையுங்கள். وكفى بالله وكيلا, பொறுப்பேற்பதற்கு அவன் போதுமானவன். அந்த அல்லாஹ்வை கொண்டு பொறுப்பேற்பது, அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை ஒப்படைப்பதற்கு அவன் போதுமானவன், பொறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். فَإِذَا أَزَمْتَ فَتَوَكَّلْ عَلَى اللَّهِ, سورة آل عمران 159வது வசனம். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், فإذا أزمت, நபியே ஒரு முடிவை நீங்கள் எடுத்தால், وَتَوَكَّلْ عَلَى اللَّهِ, அல்லாஹ்வின் மீது தவக்குலை வையுங்கள். ஏன், إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُتَوَكِّلِينَ, அல்லாஹ் தன் மீது தவக்குலை வைக்கக்கூடியவர்களை, தன்னை பொறுப்பாக ஆக்கக்கூடியவர்களை, தன்னிடத்திலே பொறுப்புகளை சாட்டக்கூடியவர்களை, இன்னல்லாஹ யுஹிப், அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நேசம் ஒருவருக்கு கிடைத்தால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்தான் வெற்றியாளர். இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன், இதைவிட தவக்குலுக்கு என்ன ஒரு அந்தஸ்தை சொல்லுவது, தவக்குலை மேற்கொள்வதற்கு என்ன ஒரு அந்தஸ்தை சொல்லுவது. அல்லாஹ்வுடைய
தூதருக்கு பிறகு நபிமார்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் சூரா இப்ராஹிமுடைய 12வது வசனத்தில் வமா லனா அல்லா தவக்கல் அலல்லாஹ் وقد هدانا سبلنا ولنصبرن على ما آذيتمونا وعلى الله فليتوكل المتوكلون الله اكبر وما لنا الا نتوكل على الله الله சொல்கிறார் நபிமார்கள் சொல்வார்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரின் மீது நாங்கள் தவக்குலை மேற்கொள்ள முடியும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரின் மீது நாங்கள் தவக்குலை மேற்கொள்ள முடியும் وقد هدانا سبلنا எங்களுக்கு அவன் நேர்வழி காட்டுவான் எங்களுக்கு நேர்வழியை அவன் காட்டினான் ولا نصبرن على ما آذيتمونا எங்களுக்கு எங்கள் மீது ஏற்படக்கூடிய சிரமங்களில் நாங்கள் பொறுமையை கடைபிடிப்போம் உறுதியாக வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முதவக்கிலூன் அல்லாஹ்வின் மீதே தவக்குலை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் இப்ராஹிமுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்கள் சஹாபாக்களுடைய நிலைமையை சொல்கிறான் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 173வது வசனம் الَّذِينَ قَالَ لَهُمُ النَّاسُ إِنَّ النَّاسَ قَدْ جَمَعُوا لَكُمْ فَاخْشَوْهُمْ فَزَادَهُمْ إِيمَانًا وَقَالُوا حَسْبُنَا اللَّهُ وَنِعْمَ الْوَكِيلُ உஹதுடைய போர்க்களத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் உஹதுடைய போர்க்களத்தில் எதிரிகள் சஹாபாக்களை அச்சமுறுத்துகிறார்கள் உங்களுக்கு எதிராக முனாஃபிக்குகள் அச்சமுறுத்துகிறார்கள் உங்களுக்கு எதிராக எதிரிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் ஃபஹ்ஷௌஹும் அவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது ஃபஸாதஹும் ஈமானன் அவர்களுடைய ஈமானை அதிகரிக்கும் வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் ஒருவன் எனக்கு போதுமானவன் அவனே மேன்மையான அல் வக்கீல் பொறுப்பாளன் என்று சஹாபாக்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே மக்கு சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நபிமார்களுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அந்த கட்டளையை கொடுத்தானோ அதே கட்டளையைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கும் கொடுக்கிறான் சூரத்து தௌபாவுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் குல் லை யுஸ்ஸிபனா இல்லா மா கதபல்லாஹு லனா மிக முக்கியமான வசனம் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தௌபாவுடைய 51வது வசனத்தில் குல் லை யுஸ்ஸிபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன் எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனைகள் அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை தவிர எதுவும் அணுகாது எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா முசீபத்தும் அல்லாஹ் நாடியதுதான் எங்களுக்கு ஏற்படுகிறது ஹுவ மௌலானா அவன் தான் எங்களுக்கு பாதுகாவலன் நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் இப்ப ஈமான் எதை தவக்குல் எதை சார்ந்தது ஈமானை சார்ந்தது எம்முடைய தவக்குல் ஈமானோடு இணைந்திருக்கும் ஈமான் அதிகரிக்கும் போது தவக்குல் அதிகரிக்கும் ஈமான் குறையும் போது தவக்குல் குறையும் வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் தவக்குலை ஈமானோடு இணைத்து சொல்கிறான் நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே உறுதியான நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவக்குலுடைய சிறப்பாக ஒன்றை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு ஒரு காட்சியை காண்பித்தான் அதில் ஒரு நபி வந்தார் அவரோடு யாரும் இல்லை இன்னொரு நபி வந்தார் அவரோடு ஒரு மனிதர் இருந்தார் இன்னொரு நபி வந்தார் அவரோடு சில மனிதர்கள் இருந்தார்கள் ஒரு பெரிய கூட்டம் தென்பட்டது நான் கேட்டேன் அது யார் என்னுடைய சமூகமா என்று மலக்குகள் சொன்னார்கள் இல்லை அது மூசாவும் அவர்களுடைய சமூகமும் என்று அதற்கு மேல் பார்த்தேன் ஒரு பெரிய சமூகம் தென்பட்டது நான் கேட்டேன் அது யார் என்று அவர்கள் சொன்னார்கள் இவர்கள்தான் உங்களுடைய நீங்களும் உங்களுடைய சமூகமும் என்று அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மலக்குகள் சொன்னதாக இதில் 70,000 பேர் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை கூறிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விடுகிறார்கள் சஹாபாக்கள் எல்லோரும் தங்களுக்குள் ஆலோசனை செய்கிறார்கள் அந்த 70,000 மனிதர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவர்கள் யார் சில சஹாபாக்கள் சொன்னார்கள் அவர்கள் இஸ்லாமிலேயே பிறந்தவர்களாக இருக்கலாம் சில சஹாபாக்கள் சொன்னார்கள் இல்லை அவர்கள் அல்லாஹுடைய தூதரோடு தோழமை கொண்டவர்களாக இருக்கலாம் சில சஹாபாக்கள் சொன்னார்கள் அவர்கள் சிறு வயதிலேயே இறந்தவர்களாக இருக்கலாம் என்று இப்படியே தங்களுக்குள் கருத்து வேறுபாடு பட்டுக் கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள்
கேட்டார்கள், எதை குறித்து நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள்? சஹாபாக்கள் அந்த நிகழ்வை சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 70,000 பேர் சொர்க்கம் நுழைவார்கள் விசாரணை இல்லாமல், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் என்று சொன்னீர்களே, அவர்கள் யார் என்பதில் தான் எங்களுடைய தர்க்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 70,000 பேர் சொர்க்கம் நுழையக்கூடிய, விசாரணை இல்லாமல் சொர்க்கம் நுழையக்கூடிய அந்த மனிதர்கள் யார் தெரியுமா? ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன். சுப்ஹானல்லாஹ், காது கொடுத்து கேளுங்கள். அவர்கள் யார்? அவர்கள் ஓதி பார்க்கும்படி ஏவ மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள், வேண்ட மாட்டார்கள். வலய தத்தையரூன், அவர்கள் பறவையை வைத்து சகுனம் பார்க்க மாட்டார்கள். வலயத்தகூன், அவர்கள் சூடிட்டு கொள்ள மாட்டார்கள். அதெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள் அந்த காலத்தில், நோய் ஏற்பட்டால், சிரமம் ஏற்பட்டால். வலா ரப்பிஹிம், இது போன்ற பழக்கங்கள் இல்லாமல், எதையும் அவர்கள் எதன் மீதும் சாராமல், சாயாமல், எதன் மீதும் பொறுப்பை வைக்காமல், தன்னுடைய சிரமம் கஷ்டம் எது வந்தாலும் வலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன், அல்லாவின் மீதே தவக்குலை கொண்டிருப்பார்கள். இந்த மனிதர்கள் நாளை மறுமையில் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த கூட்டத்திலே என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. யார் தவக்குலை அல்லாவின் மீது உண்மையான முறையில் கொண்டிருக்கிறார்களோ, ஃபகஃபா, அது போதுமானது அவருக்கு. யார் அதில் நம்பிக்கை கொண்டு உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறாரோ அவர் வெற்றி அடைவார். யார் அல்லாவின் மீது தன்னுடைய பொறுப்புகளையும் தன்னுடைய காரியங்களையும் ஒப்படைத்து வழி தேடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு வழிகாட்டுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை பாருங்கள். நபிமார்களுடைய நிகழ்வோடும் இந்த நிகழ்வுகளை, இந்த தவக்குலை நாம் படித்துக் கொள்வோம். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்னகும் தத்வக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, லவ் அன்னகும் தத்வக்கலூன அலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குலை உறுதியாக கொண்டால், ஹக்க தவக்குலிஹி, தவக்குலை எந்த முறையில் வைக்க வேண்டுமோ அந்த முறைப்படி அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குலை கொண்டிருந்தால், அல்லாஹ் பறவைகளுக்கு எப்படி உணவளிப்பானோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான். அல்லாஹ் பறவைகளுக்கு எப்படி உணவளிப்பானோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான். சொன்னார்கள், அது காலை நேரத்தில் பறந்து செல்கிறது, வயிறு காலியான நிலையில், அது மாலையில் திரும்பி வருகிறது வயிறு நிரம்ப. காலையில் செல்லக்கூடிய பறவை எங்கே செல்கிறது, எங்கே அதனுடைய உணவை சம்பாதிக்கிறது, அதற்கு உணவளிப்பவன் யார்? அல்லாஹ். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் ஒரு ஹிக்மத்தை எமக்கு அறிவுறுத்தினார்கள். அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக கொண்டால், காலையில் நீங்க அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று உங்களுக்கும் உணவளிப்பான். காலையில் அந்த பறவை உணவை தேடி பறந்து செல்கிறது, அது கூட்டுக்குள்ளே உட்கார்ந்து அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான் என்று இருக்கவில்லை. எனக்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பாளன் அல்லாஹ், என் கடமை என்ன, நான் கிளம்ப வேண்டும் என்று காலையிலே, அதிகாலையிலே, தகுது அதிகாலையிலே அது கிளம்பி செல்கிறது. அப்போ அல்லாஹ் காரணிகள் இல்லாமல் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய தவக்குலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பறவைக்கு உணவளிப்பான் நம்பிக்கை வைத்திருக்கும் காரணத்தால், அது போன்று நம்பிக்கை வைத்திருந்தால், தவக்குலை உறுதியாக வைத்திருந்தால், அல்லாஹ் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் பொறுப்பேற்பான். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய காரணிகளை தேட வேண்டும். பறவை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட காரணத்தால். ஆனால் காலையில் உணவுக்காக அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை வணங்கி செல்லக்கூடிய அந்த பறவை எங்கே? காலையில் ஃபஜ்ரை கூட தொழாமல் அதை தொலைத்து எம்முடைய பாதுகாப்பை அல்லாஹ்விடத்திலே வேண்டக்கூடிய நாம் எங்கே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபஜ்ரை தொழுவாரோ ஃபஹுவ ஃபீ ஜிம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார். அல்லாஹ்வின் பாதுகாப்பை எடுத்து, அல்லாஹ் கொடுத்த ஹலாலான முறையை பயன்படுத்தி, யார் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி அல்லாஹ்வை பொறுப்பாளராக ஆக்குவாரோ அவருடைய தவக்குள் தான் மேன்மையானது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இல்லாமல்
அவர் அந்த நாளிலே எந்த முயற்சி செய்தாலும் யாருடைய தவக்குலை அவர் எடுத்துக்கொள்ள முடியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனால தான் சொன்னான் யா அய்யுல்லதீனா ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா அல்லாஹ்வை நீங்கள் நெருங்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்றால் இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் இப்ப தொழுகை இல்லாமல் அல்லாஹ்வை ஒரு மனிதன் அடிப்படை ஈமானுடைய தகுதியோடு அழைக்காமல் அவன் மீது பொறுப்பை வைத்து எந்த பலனும் இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு பறவைக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போன்று உங்களுக்கும் அல்லாஹ் உணவளிப்பான் நீங்கள் உறுதியான தவக்குலை கொண்டிருந்தால் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அதை புரிவதற்காக இந்த நிகழ்வை பாருங்கள் யமன் தேசத்திலிருந்து ஒரு கூட்டம் வருகிறது பயணிக்கிறது கையில் எந்த ஒரு உணவோ எந்த ஒரு வசதியோ இல்லை உமர் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் யார் அவர்கள் சொன்னார்கள் நஹ்னுல் முத்தவக்கிலூன் நாங்கள் அல்லாஹ்வை தவக்குலோடு சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் உமர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை தவக்குலோடு சார்ந்து இருப்பவர்கள் அல்ல முத்தவக்கில் யார் உமர் அவர்கள் சொல்கிறார்கள் முத்தவக்கில் யார் அவர் பூமியில் விதையை போடுவார் அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வார் இப்போ பூமியில் விதை போடாமல் எனக்கு உணவு வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காது தவக்குள் நிறைவேற வேண்டும் என்றால் எம்மால் முடிந்த காரணிகளை செய்துவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டால்தான் தவக்குள் முழுமையாகும் சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹிமஹுல்லாஹு சொன்னார்கள் ஃபல் அஹ்து பில் அஸ்பாபி சுன்னத்துல் நபி காரணிகளை எடுத்துக்கொள்வது ஒரு செயலை செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா அது வழிமுறை அது வத்தவக்குல் அலல்லாஹி ஹாலுன் நபி அல்லாஹ்வின் மீது காரணிகளை எடுத்ததற்கு பிறகு நம்பிக்கை கொள்வது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை அது ஆம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள் யாரை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு ஒரு நபி அல்லாஹ்வை சார்ந்ததற்கு அல்லாஹ்வின் மீது தவக்குலை கொண்டதற்கு பிறகும் காரணிகளை அமைக்கிறார்கள் உணவை தயார் செய்கிறார்கள் அந்த உணவை கொண்டு வருவதற்குரிய பொறுப்பாளரை நியமிக்கிறார்கள் வழிகாட்டுவதற்கு ஒரு முஷ்ரிக்கை அழைத்து செல்கிறார்கள் சுப்ஹானல்லாஹ் ஒரு முஷ்ரிக்கை முஷ்ரிக்குடைய வழிகாட்டலில் மதீனாவுடைய பயணத்தை அமைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தௌருடைய குகையில் தங்குகிறார்கள் பாதுகாப்பிற்காக காரணிகளை எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் தங்கினார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எதிரிகள் இந்த குகையை சூழ வந்து விட்டார்கள் அவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மா வன்னுக பிஸ்னைனி நாம் இருவர் அல்ல அபூபக்கரே அல்லாஹ் ஸாலிஸுஹுமா அல்லாஹ் மூன்றாம் அவராக இருக்கிறான் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா நீ கவலை கொள்ளாதே அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள் எப்போது சொன்னார்கள் காரணிகளை எடுத்துக் கொண்டதற்கு பிறகு சொன்னார்கள் தன்னை பாதுகாப்பதற்கு ஒரு குகையை அடைக்கலமாக ஆக்கிக் கொண்டு அதற்குரிய வழித்தடங்களை அழித்து விட்டு அவர் வந்த வழித்தடங்களை எல்லாவற்றையும் அழித்து விட்டு அவர்கள் உணவை கொண்டு அந்த குகையிலே உணவை கொண்டு வருவதற்குரிய ஒரு நபரை நிர்ணயித்து வழிகாட்டுவதற்கு ஒரு நபரை நிர்ணயித்து இவ்வளவு காரியங்களையும் செய்து முடித்ததற்கு பிறகு சொன்னார்கள் லா தஹ்சன் அபூபக்கரை கவலை கொள்ளாதே இன்னல்லாஹ மஅனா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அவன் நம்மை பாதுகாப்பான் சுப்ஹானல்லாஹ் அதான் தவக்குல் தவக்குல் என்றால் காரணிகளை கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிமை பல வழிகளில் சோதிக்கிறான் அதில் ஒரு மிகப்பெரிய சோதனை இப்ராஹிமே உன்னுடைய மனைவி ஹாஜரையும் உன்னுடைய மகன் இஸ்மாயிலையும் அலைஹிஸ்ஸலாம் எந்த புற்பூண்டுகளும் முளைக்காத மக்காவுடைய பொட்டல் பூமியில் எந்த மனிதரும் இல்லாத பூமியில் விட்டுவிட்டு வந்துவிடு என்று சொல்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வசனம் அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வந்ததற்கு பிறகு அஸ்பாபுகள் எதற்கு அதை குறித்தெல்லாம் கவலை கொள்ளாமல் அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று பாலைவனத்தில் அந்த மக்காவுடைய பூமியிலே ஹாஜரையும் இஸ்மாயிலையும் விட்டுவிட்டு திரும்ப வரக்கூடிய நேரத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ் அமரக பிஹாதா யா இப்ராஹிம் என் கணவரே இப்ராஹிமே நபியே அல்லாஹ்வுடைய தூதரே இந்த கட்டளையை உமக்கு கொடுத்தது அல்லாஹுவா சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அமரக பிஹாதா இந்த கட்டளையை உமக்கு கொடுத்தது அல்லாஹுவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லாமல் ஃஅஷார பிரஸிஹி அவர்கள் தலையை அசைத்தார்கள் ஆம் சுப்ஹானல்லாஹ்
இதம் லா யுதய்யுனா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இதான் தவக்குள், இதான் தவக்குள். அல்லாஹ் இருக்கிறான், ஒரு பொட்டல் பூமிங்க, எந்த புற்பூண்டுகளும் இல்லாத இடத்தில் ஒரு பெண்ணையும் குழந்தையையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு நபி விட்டு செல்கிறார். ஒரு நபி, ஆனால் அதை ஒரு நபியுடைய மனைவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை, ஒரு நபி அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டுதான் செய்வார். அல்லாஹ் கட்டளையிட்டாரா இப்ராஹிமே? ஆம் என்று சொன்னவுடன் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களை ஒருபோதும் வீணடிக்க மாட்டான் என்று கூறிவிட்டு குழந்தைக்கு பசி எடுக்கிறது. அல்லாஹ் கவனிய, குழந்தைக்கு பசி எடுக்கிறது. அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சொன்ன ஹாஜர் என்ன செய்தார்கள்? சஃபா மருவாவுக்கிடையே தன்னுடைய குழந்தையின் பசியை நீக்குவதற்காக ஓடுகிறார்கள். அந்த ஓடிய நிகழ்வுக்கு பிறகுதான் அல்லாஹ் இஸ்மாயிலுடைய பாதத்தில் இருந்து ஜம்சமை தண்ணீர், அந்த தண்ணீர் ஊற்றை ஜம்சமை அல்லாஹ் வர வைக்கிறான். காரணிகள் இல்லாமல் தவக்குலை அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் எடுக்க மாட்டார்கள். தன்னிடத்திலிருந்து எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அந்த முயற்சியை செய்து முடித்து அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டி விடுவார்கள். காரணிகள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் காரணிகளை அதனுடைய உதவிக்காக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், நபிமார்களுடைய நம்பிக்கை அது. உம்மி மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயை பற்றி குர்ஆன் பேசுகிறது. மிக முக்கியமான நிகழ்வு, நாம் எல்லாம் அறிந்த நிகழ்வுகள் தான் இவையெல்லாம். எம்முடைய தவக்குலை நாம் சரி செய்வதற்கு இவை எமக்கு உதவி செய்யும். என் தவக்குலை நான் சரி செய்வதற்கு இவை எனக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. உங்கள் தவக்குலை சரி செய்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. சூரத்துல் கசஸுடைய 7வது வசனம் முதல் அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு அல்லாஹ் கொடுத்த சில நிகழ்வுகளை பற்றி. வஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாய்க்கு அல்லாஹ் செய்தி வஹை மூலமாக செய்தி கொடுத்தான். அன் அர்திஹி, நிகழ்வு என்னவென்றால், ஃபிரௌன் பனி இஸ்ரவேலர்களுடைய ஆண் குழந்தைகள் யார் பிறந்தாலும் கொலை செய்வான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டதே, என்ன செய்வது, என் மகன் கொலை செய்து விடப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பயப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அர்திஹி, நீங்கள் அவர்களுக்கு உணவை கொடுத்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டுமானால் பாதுகாப்பான முறையில். ஃபஇதா கிஃப்தி அலைஹி, நீங்கள் பயந்தால், ஃபல்கீஹி ஃபில் யம் வலா தகாஃபி வலா தஹ்சனி, நீங்கள் பயந்தால், உங்களால் பாதுகாக்க முடியாது என்றால், நீங்கள் ஒரு கூடையிலே வைத்து அந்த ஆற்றிலே வேகமாக ஓடக்கூடிய அந்த நதியிலே தூக்கி வீசி விடுங்கள், போட்டு விடுங்கள். இன்னா ராதுஹு இலைக்கி வஜாஇலூஹு மினல் முர்சலீன், நீங்கள் அப்படி செய்தால், உங்கள் மகனை நீங்கள் ஆற்றிலே வீசினால், அந்த 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 ஒரு அந்த அந்த ஒரு பெட்டியில் வைத்து அல்லாஹ் உங்களிடத்திலே அவரை திரும்ப கொண்டு வருவான். இன்னா ராதுஹு இலைக்கி, உங்களிடத்திலே அல்லாஹ் நிச்சயமாக கொண்டு வருவான். வஜாஇலுஹு, மேலும் கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் அவரை ஆக்குவான் மினல் முர்சலீன், ரசூல்மார்களில் ஒருவராக. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு செய்தி பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அல்லாஹ்வுடைய வசனத்தின் மீது உள்ள நம்பிக்கையை பாருங்கள். ஒரு குழந்தையை ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று ஒரு பெட்டியில் வைத்து அந்த நதியிலே தூக்கி வீசி விடுகிறார்கள், நதியிலே பூட்டி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை கவனியுங்கள். ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தாய் அதை செய்கிறார்கள். அல்லாஹ் ஃபிரௌனுடைய அந்த அவருடைய அரண்மனையுடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த நதி ஓடக்கூடிய இடத்திலேயே அந்த குழந்தையுடைய அந்த குறையை அந்த குழந்தையை கரை சேர்க்கிறார். ஒரு வேலையால் ஃபிரௌனுடைய மனைவியுடைய வேலையால் அதை எடுக்கிறார்கள். ஃபிரௌனுடைய மனைவி வாங்கி பார்த்து அந்த குழந்தையுடைய அழகை பார்த்தவுடன் இவற்றை இந்த குழந்தையை, ஆண் குழந்தையை நாம் வளர்த்து கொள்வோம் என்று முடிவெடுக்கிறார்கள். மூசாவுடைய தாயார் அனுப்பிய குழந்தை என்ன ஆனது என்பதை பார்ப்பதற்காக சகோதரியை அனுப்பி நடந்த செய்தியை பார்த்து வருமாறு கூறுகிறார்கள். சகோதரி சென்று பார்த்தால் ஃபிரௌனிடத்திலேயே அந்த குழந்தை, ஃபிரௌனுடைய வீட்டிலேயே அந்த குழந்தை இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு எப்படி இருக்கும்? அந்த ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று ஆற்றிலே வீசினார்கள், நதியிலே போட்டார்கள். ஆனால் அந்த நதி ஃபிரௌனுடைய வீட்டு வாசலுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு சென்றது. படுத்தென்ன,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த வாக்கை எப்படி நிறைவேற்றுவான்? சகோதரி, என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அரண்மனைக்கு செல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தை பற்றி சொல்கிறான். மிக முக்கியமான வசனம் அதில் கவனிக்க வேண்டியது. வாஸ்பஹ ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருடைய உள்ளம் மிகுந்த ஒரு பயத்தால் சூழப்படுகிறது. ஏதோ ஒரு திடுக்கம் ஏற்படுகிறது அவர்களுக்கு. அல்லாஹ் அதை சொல்லும் போது அவர்கள் அப்படியே ஓடி சென்று அவர்களை மீட்டு வந்துவிட வேண்டும் என்ற தாக்கம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினான். அப்படி செய்யாமல் நீங்கள் தவக்குலை அல்லாவின் மீது ஒரு வைத்து ஒரு காரியத்தை செய்தால், அதில் நீங்க போகக்கூடிய வழியில ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் போதும், அல்லாஹுவே அந்த தவக்குலை அதிகப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அந்த அரண்மனையிலே அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக பலர் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த குழந்தை யாரிடத்திலும், மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரிடத்திலும் பால் கொடுக்க மறுக்கிறார்கள். சகோதரி, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயுடைய சகோதரி சென்று சொன்னார்கள், இப்படி ஒரு பெண் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வருவாய் என்று. அழைத்து வாருங்கள் என்று அரண்மனையிலிருந்து கட்டளை வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதை சொல்கிறான், ஃபரததுநாஹு இலா உம்மிஹி, அல்லாஹ் எதை வாக்களித்தானோ, இன்னாரதுஹு இலைக்கி என்று அல்லாஹ் சொன்னானோ, நிரூபிப்பதற்காக. தவக்குலை மேற்கொண்டால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்குரிய வசனங்களின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். ஆம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியவர்கள் நிச்சயமாக சொர்க்கம் நுழைவார்கள். யார் இந்த ஹதீஸின் மீது நம்பிக்கை வைத்தாரோ அவர். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய அழைப்பை ஏற்பான் என்று யார் நம்பிக்கை கொள்வாரோ அல்லாஹ் அவருடைய அழைப்பை ஏற்பான். والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله. யார் அநீதம் செய்து மானக்கேடான காரியங்களை செய்து மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை பாவ மன்னிப்பை தேடி வருகிறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ்வை தவிர யார் மன்னிப்பார்கள்? இன் அல்லாஹ் யக்ஃபிரு الذنوب جميعا, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். மன்னிப்பு தேடினால், நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் மீது தவக்குலோடு ஒருவர் பாவ மன்னிப்பை தேடினால், அவர் செய்த பாவம் கடவுளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அத்தவக்குலு அலல்லாஹ், அது ஒரு சக்தி. அத்தவக்குலு அலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். அவனை தவிர வேறு யார் மீதும் அதற்கு பிறகு நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாம். ஹுவல் வக்கீல், அவன் வக்கீல். அவனுக்கு பிறகு வேறு வக்கீல் தேவையில்லை. ஹுவல் கஃபீல், அவனுக்கு பிறகு ஒரு கஃபீல் தேவையில்லை. அல்லாஹு அல் வக்கீல், அல்லாஹு அல் கஃபீல். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டார் அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். நோயால் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் போதுமானவன், அவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். காரணிகளை கொண்டு செல்வத்தால் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய குழந்தையால் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்வில் எந்த சோதனை உங்களை சூழ்ந்தாலும், நோயாளியாக நீங்கள் இருந்தால், கடனில் நீங்கள் இருந்தால், பொருளாதார சிக்கலில் நீங்கள் இருந்தால், குடும்ப உறவுகளுடைய விரிசலில் நீங்கள் இருந்தால், இந்த உலகத்தில் எந்த சோதனையால் நீங்கள் சூழப்பட்டிருந்தாலும் உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் முயன்றதை செய்து, வதவக்கல் அலல்லாஹ் வகஃபா பில்லாஹி வகீலா, அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமானவன். அவன் மீது பொறுப்பு சாட்டப்பட்டால் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு, அவன் மீது நம்பிக்கை கொள்ளப்பட்டால் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றி கொடுப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் போதுமானவன், அவனை தவிர வேறு யாரும் எமக்கு தேவையில்லை. ஒமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, இந்த பூமியில் ஒரு இலை, இந்த பூமியில் ஒரு இலை கீழே விட முடியாது அல்லாஹுடைய ஞானம் இல்லாமல், அல்லாஹுடைய அறிவில்லாமல். அவனுடைய அறிவை, அவனுடைய அறிவை அறிந்து கொண்டவர்கள், அவனுடைய பார்வையின் சக்தியை அறிந்து கொண்டவர்கள், அவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டவர்கள் அவனை தவிர வேறு யார் மீது நம்பிக்கை கொள்ளுவார்கள்? அவர்கள்தான் முஃமின்கள், அவர்கள்தான் முத்தவக்கில், முத்தவக்கிலூன். தவக்கல் அலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். தவக்குலை கொண்டவர்கள்
இந்த மூன்று படித்தரத்தில் ஏதாவது ஒரு படித்தரத்தில் தங்களை வைத்திருப்பார்கள். நம்முடைய அறிஞர்களுடைய கூற்று, உரசி பாருங்கள், அதில் இந்த படித்தரத்தில் நாம் இருக்கிறோம். தவக்குலை அல்லாவின் மீது வைத்திருப்பவர்கள் ஒன்று, அல்லாஹ் கொடுத்தால் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவார்கள், அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் பொறுமையை கடைபிடிப்பார்கள். ஒரு முயற்சி செய்கிறார்கள், ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று காரணிகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறார்கள், அல்லாவின் மீது அதன் மீது அதன் பிறகு சார்ந்து விடுகிறார்கள், அல்லாஹ் கொடுத்தால் அதை அல்லாவிற்கு நன்றி செலுத்துவார்கள், அல்லாஹ் தடுத்து கொண்டால் பொறுமையை கடைபிடிப்பார்கள். இவர்கள் முதல் தரம். இரண்டாவது தரம், அல்லாஹ் கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுடைய மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்கும், கவலையோ துக்கமோ எதுவுமே ஏற்படாது. இவர்கள் இரண்டாவது தரம். மூன்றாவது தரம், அல்லாஹ் கொடுப்பதற்கு நன்றி செலுத்துவதை விட அல்லாஹ் அதை கொடுக்காமல் இருந்தால் இன்னும் அதிகமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏன்? ஒரு அறிஞர் சொல்லுவார் அழகாக, நான் கேட்டதை, நான் முயற்சி செய்து ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன், அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டி அல்லாஹ் அதை கொடுத்தால் என் தேர்ந்தெடுப்பிற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய தேர்ந்தெடுப்பு நடந்திருக்கிறது. அதை கொடுக்காமல் இருப்பது யாருடைய தேர்ந்தெடுப்பு? அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு. அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு நடந்திருக்கிறது. அப்படி என்றால் என் தேர்ந்தெடுப்பை விட அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு மேன்மையானது. அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, எப்படி நீங்கள் தவக்குலை முழுமையாக்கினீர்கள்? ஹாதிமுல் அஸம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சொன்னார்கள், அலிம் து பி அன்ன ரிஸ்கி லா யஹுதுஹு கைரி ஃபதும் அன்ன கல்பி, நான் அறிந்து கொண்டேன். நான்கு விஷயங்களை சொன்னார்கள், தவக்குலை முழுமையாக்குவதற்குரிய நான்கு காரணிகள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் இவற்றை. முதல் காரணி, என் ரிஸ்க் என்னை தவிர வேறு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லாஹ் எனக்கு ஒரு ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை, ஒரு செல்வத்தை முடிவெடுத்து விட்டால் அதை யாரும் என்னிடமிருந்து பறிக்க முடியாது. அல்லாஹ் நிர்ணயித்த எல்லா வாழ்வாதாரமும் என்னை வந்து சேரும் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். என் உள்ளத்தால் நான் நிம்மதி அடைகிறேன். இரண்டாவது, என் செயலை என்னை தவிர வேறு யாரும் செய்வதற்கு சக்தி கொள்ள முடியாது என்பதை அறிகிறேன், நான் அதனால் செயல்களை செய்கிறேன். என்னை தவிர யார் செய்ய முடியும் என் செயல்களை? அதனால் செயல்களை செய்கிறேன். மூன்றாவது, அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அவனுக்கு முன்னால் நான் பாவம் செய்வதற்கு வெட்கப்படுகிறேன். அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதை அறிகிறேன், அதன் காரணமாக நான் அவனுக்கு முன்னால் பாவம் செய்வதற்கு வெட்கப்படுகிறேன், அதனால் அதை தவிர்த்துக் கொள்கிறேன். என் மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை நான் அறிகிறேன், அதனால் அல்லாஹ் அதற்குரிய கட்டுச்சாதங்களை, அதற்குரிய தேவைகளை நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்னால் எடுத்துக்கொள்கிறேன். என் வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்டது, அதனால் நிம்மதி அடைகிறேன். என் செயலை நான் தான் செய்ய முடியும், அதனால் நான் செயல்படுகிறேன், அமல்களை செய்கிறேன். அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதை அறிகிறேன், பாவங்கள் இருந்து விலகிக் கொள்கிறேன். அல்லாஹ் எனக்கு மரணத்தை ஏற்படுத்துவான், மரணம் நிர்ணயிக்கப்பட்டது என்பதை அறிகிறேன், அதனால் அதற்கு முன்னால் தயாரிப்புகளை எடுத்துக் கொள்கிறேன் என்று ஹாதிமுல் அஸம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக இன்ஷாஅல்லாஹ் இந்த இரண்டு ஹதீஸை அறிந்து கொண்டு தவக்குலுடைய இந்த பாடத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதாக, அல் முஃமினுல் கவி, பலமுள்ள ஒரு முஃமின் பலமில்லாத ஒரு முஃமினை விட மேன்மையானவன். முஃமின்கள் எல்லோருமே சிறந்தவர்கள் தான், ஆனால் பலமுள்ள ஒரு முஃமின் பலமில்லாத ஒரு முஃமினை விட மேன்மையானவன். அது ஈமானுடைய பலமாக இருக்கலாம், அல்லது அவர் செய்யக்கூடிய தயாரிப்புகளுடைய பலமாக அது இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை சொல்லிவிட்டு, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், நீ உனக்கு பலனளிக்கக்கூடியது, உனக்கு பலனளிக்கக்கூடியதின் மீது பேராசைகள், யஹரிஸ், அதை நீ தேடு, அதை தேடிக்கொண்டே தோய்வடையாமல் தேடு. இந்த உலகத்தில் எது உனக்கு பலனளிக்கும் என்று கருதுகிறாயோ, அது அல்லாஹுவால் ஹலாலாக்கப்பட்டிருந்தால் அதை தேடுவதில் உலகத்தில் யாரையும் பயப்படாதே தேடிக்கொண்டே, பேராசை கொண்டு தேடு. யஹரிஸ் அலா மா யன்ஃபஉக், வஸ்தஈன் பில்லாஹ்,
உள்ளத்தில் பதிய வைத்துக்கொள், அல்லாஹ்விடத்தில் அதற்காக உதவி தேடு. வலா தஅஜஸ், ஒருபோதும் சோர்வடைந்து விடாதே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழி நடத்துகிறார்கள் பாருங்கள். யஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு இந்த உலகத்திலே பலனளிக்கக்கூடியவற்றின் மீது பேராசை கொண்டு அதை நோக்கி வேகமாக செல். எதையும் பயப்படாதே, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. வலா தஅஜஸ், ஒருபோதும் சோர்வடைந்து விடாதே, ஒருபோதும் பின்னரும் பாதத்தை வைத்து விடாதே. அல்லாஹ் அதை ஹலாலாக்கி இருந்தால் முன்னால் செல். இன் அஸாபக ஷைஊன் ஃபலா தகுல் லௌ அன்னி ஃபஅல்து கானா வகதா கதா வகதா, ஒருவேளை உனக்கு மாற்றமாக நடந்து விட்டால் சொல்லாதே, நான் அப்படி செய்திருந்தால் இப்படி செய்திருந்தால் இது நடந்திருக்காது என்று. வலாக்கின் குல் கத்தரல்லாஹு வமா ஷா ஃபஅல், நீ முயற்சி செய்து ஒன்று நடக்கவில்லை என்றால், நான் அப்படி செய்து அந்த காரணியை மாற்றி இருந்தால், அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் என்றெல்லாம் சொல்லாதே. நீ சொல் கத்தரல்லாஹ், அல்லாஹ்வுடைய கதர் இது, வமா ஷா ஃபஅல், அவன் எதை நாடினானோ அதை அல்லாஹ் நடத்திவிட்டான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திலே ஒன்றின் மீது முயற்சி செய்கிறோம், ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, அது உலகத்தில் எந்த காரியமாக இருக்கலாம், அது அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டுகிறோம். யா அல்லாஹ், இதற்கு நீதான் பொறுப்பாளன் என்று அல்லாஹுவை வக்கீலாக அந்த இடத்திலே ஆக்குகிறோம். நடக்கவில்லை என்றால் ஒன்று, எம்முடைய முயற்சியில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அதை நாடவில்லை, அது எமக்கு நலவல்ல என்ற அர்த்தம். இந்த இரண்டும் இல்லாமல் எம்முடைய முயற்சி எதுவும் தோற்காது. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்னுடைய தோள்பட்டையை பிடித்து உலுக்குகிறார்கள். சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கன்னக கரீபுன் அவ் ஆபிரு ஸபீல், இந்த பூமியிலே ஒரு வழிபோக்கன் எப்படி வாழ்வானோ, ஒரு பாதை அறியாதவன், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்பவன் எப்படி வாழ்வானோ, அது போன்று உன் வாழ்க்கை அமைத்துக் கொள். இந்த ஹதீஸை பலர், இது ஏழ்மையை குறிக்கிறது, எதையும் இந்த உலகத்திலே தேட வேண்டாம் என்பதை குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி அல்ல. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும அவர்கள் சொன்னார்கள், இதனுடைய விளக்கத்தை அவர்களே சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஹதீஸுடைய விளக்கம், إذا أمسيت فلا تنتظر الصباح وإذا أصبحت فلا تنتظر المساء وخذ من صحتك لمرضك ومن حياتك ولموتك ومن حياتك لموتك. இந்த உலகத்திலே காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே, மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே. நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள், மரணத்திற்கு முன்னால் வாழ்வை தேடிக்கொள். இப்ப இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதனுடைய காரணிகளை முதலிலே ஹலாலான முறையில், அல்லாஹ் அனுமதித்த முறையில் ஆக்கி கொண்டு, அதனுடைய முயற்சிகளை அல்லாஹ் ஹலாலாக்கிய முறையில் ஆக்கி கொண்டு, அதற்கு பிறகு அல்லாஹுவை பொறுப்பாளனாக, அல் வக்கீலாக, அல்லாஹ் மீது தவக்குலை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தால் அது போதும். இந்த உலகத்திலே யார் தடுத்தாலும், யார் அதை அதற்கு தடையாக இருந்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முழுமையாக்குவான். هو الوكيل وعلى الله فليتوكل المؤمنون. மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வையே சார்ந்திருங்கள், அல்லாஹ்விடத்திலேயே உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு போதுமானவன், அவன் ஃபஹுவ ஹஸ்புஹு, அவன் போதுமானவன். எம்முடைய எல்லா காரியங்களுக்கும், எம்முடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் எந்த ஒன்றிலும் துவண்டு விடாதீர்கள். இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், ஒஸ்தஇன் பில்லா, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி, நலவை நோக்கி, நல்லதாக நீங்கள் எண்ணக்கூடியவற்றின் மீது பேராசை கொண்டு அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள். ஒலா தஅஜஸ், ஒருபோதும் உலகத்தை அஞ்சியோ, மனிதர்களை அஞ்சியோ, உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அனுமதித்திருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதில் நிச்சயமாக உதவி செய்வான். ஒலா தஅஜஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. இப்போ இந்த வகுப்பில் அல் வக்கீல், அல்லாஹ் தன்னை அல் வக்கீலாக அறிமுகப்படுத்துகிறான். அல் வக்கீல் மீது எப்படி தவக்குலை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன், ஹதீஸ் மற்றும் நம்முடைய நபிமார்கள், சஹாபாக்கள், நம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய விளக்கங்களின் அடிப்படையில் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அல்லாஹுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவுடைய பெயர்கள் பண்புகளில் இருந்து எம்மால் முடிந்த பெயர்களை குர்ஆனுடைய விளக்கத்தோடும், ஹதீஸுடைய விளக்கத்தோடும், அறிஞர்களுடைய விளக்கங்களோடும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் எமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை அல்லாஹ் நீக்கட்டும்.
அல்லாஹ் இந்த சோதனையுடைய காலத்திலிருந்து எமக்கு விடுதலை அளித்து அல்லாஹ் அவனுடைய அருளுடைய காலங்களை நெருக்கமாக்கட்டும். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும். இந்த அழைப்பை ஏற்று இந்த நேரலைக்கு வந்த உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அளவில்லாத கூலிகளை தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.